இல்லையே. பத்தாம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க போதும். வேதாகம் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க, குறிப்பு எழுதியை பழகுங்கள். 2 கொரிந்தியர் 10:3-5 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம். பசியா இருக்கு, தாகமா இருக்குது, களைப்பா இருக்குது, நாங்கள் மாம்சத்துலதான் நடக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆனா எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல், அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், அந்த போர் ஆயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நமக்குள்ள ஆவிக்குரிய போராட்டங்களை குறித்து, போராட்டங்களின் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வரணும். ஆவியானவர் இப்படி ஒரு பாதையில இப்படிப்பட்ட செய்திகளை தந்து நம்மை தரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு போராட்டம். என்ன போராட்டம்? பாவத்துக்கு விரோதமாக, விக்கிரக ஆராதனைகளுக்கு விரோதமாக, எல்லா வித தீமைக்கும் விரோதமாக நம்ம போராடுகிறோம். 6000 வருஷமா இருக்கிற பாவம், 6000 வருஷமா இருக்கிற தவறான தொழுகை முறைகள், 6000 வருஷமா இருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு மாறான தீய காரியம், எல்லா கிறிஸ்தவருமே, எல்லா கிறிஸ்தவ ஊழியருமே, இது சபை அல்ல, இது ஒரு மதம் அல்ல, தீமைக்கு விரோதமான ஒரு போராட்டம் இயக்கம். பிரியமானவர்களே, பாவத்துக்கு விரோதமாக ஒரு போராட்ட இயக்கம். இதை பாவம், இது ஒரு மதம் என்று நினைக்கக்கூடாது. இது ஒரு வழிபாட்டு முறை அல்ல, தவறான வழிபாட்டு முறைக்கு மாறான ஒரு இயக்கம், ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நெறிமுறை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கண்டிப்பாக போராட்டம். இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமையில, அவருடைய கொடியின் கீழே நாம வீரனடை பயந்து அவர் முன்னே சென்ற இயேசு ராஜா முன்னே சென்றுகிறார், நாம் பின்னே செல்வோம் என்று நாம் பின் செல்வோம். அவருக்கும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். யூதர்கள் மத்தியிலே தவறான வாழ்க்கை முறைகளுக்கு விரோதமாக, தவறான வியாக்கியானங்களுக்கு விரோதமாக, தவறான கோட்பாடுகளுக்கு விரோதமாக, தவறான கொள்கைகளுக்கு விரோதமாக, உலக வழிபாடுகளுக்கு விரோதமாக இயேசுவும் போராட வேண்டியதான் இருக்கும். அதனால்தான் அவரை சிலுவைக்கு அனுப்பினார். அவர்கள் சிலுவை வந்து அந்த போராட்டத்துக்கு முடிவு என்று சொன்னார்கள். அந்த சிலுவை தான் அந்த போராட்டத்துக்கு வெற்றி. சிலுவை முடிவல்ல, சிலுவை தொடக்கமாக இருந்தது. 2000 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு போராட்டம் வந்து நம்முடைய சத்துருவை குறித்து பார்த்தோம். நம்முடைய போராட்டம் என்பது முதலாவது நமக்கு விரோதமாக நாம் போராட வேண்டியதாக இருக்கு. நம்முடைய சுயம், நம்முடைய ஈகோ, ஈகோ சுயம் என்று சொன்னால் நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, கணவன் சொல்லுவான், நான் புருஷன் சொல்றேன் கேட்டுட்டி, அவனுக்கு புருஷன் தெரியும், நான் புருஷன் சொல்றேன் கேட்டுட்டி அப்படின்னு அந்த அம்மா சண்டை போடுறான். நான் பொண்ணேன், நான் மன்னடி, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்றேன். சபையில நான் பாஸ்டர், ஒரு பிரின்சிபாலிட்டி என்ற நான் சொன்னேன், ஒரு ஏரியா, இந்த சபைக்கு நான் பாஸ்டர், இங்கே மியூசிக் வச்சுக்க ஆள் வரலன்னா எனக்கு கோவப்படும், மைக் சரியா இல்லை அப்படின்னா கோவப்படும், ஏதோ ஒரு காரியம் சரியாக நடக்குது, ஏன் பா இது இப்படி இருக்குது, ஏன்னா இந்த சபைக்கு நான் பொறுப்பா இருக்கேன். இந்த விசுவாசிகளுக்கானாலும் சரி, இந்த ஆளாதிரை சதத்துக்கானாலும் சரி, என் பிள்ளை
நான் அவங்களை கண்டிப்பேன். எனக்கு இந்த இடத்துல தான் ஏரியா, அவங்க இன்னொரு இடத்துல நான் ஓடிட்டு போயிருக்கேன். அங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா இருக்கு, அங்க போய் ஏன் மைக் கூடுதுன்னு நான் கேட்க முடியும், அங்க போய் ஏன் மியூசிஷியன்ஸ் உட்காருலன்னு கேட்க முடியும். இன்னொரு வந்து என் பிள்ளையான திட்டம் எனக்கு வாங்குது பிரியமானவர்கிட்ட. எனக்கு நான் இந்த சபைக்கு பாஸ்டர் ஒருத்தர் தெரியும், நான் ரொம்ப படித்தேன், அவருக்கு தெரியும், அவர் ரொம்ப படிச்சிருக்காரு, மனைவி ரொம்ப படிச்சிருப்பாங்க, புருஷன் தலைவர் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்க இப்படி காலேஜ் படிச்சா தானே உங்களுக்கு தெரியும், நீங்க காலேஜுக்கே போறது ஸ்கூலுக்கே ஒழுங்கா போறது திட்டுவாரு. அந்த அம்மாவுக்கு நான் படிச்சிருக்கேன்னு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிகமான காரணம் நாம் யார் என்று நம்மை அறிந்திருக்கிறோம். அதை மறந்துட முடியுமா? நான் எந்த ஊர் எனக்கு தெரியும், என்னுடைய எண்ணம் என்ன எனக்கு தெரியும், நான் எந்த கல்லூரியில் படித்தேன் எனக்கு தெரியும், எத்தனை பட்டங்கள் பெற்றேன் என்று தெரியும், எந்த பரிசுத்தமான கீழே ஊழியம் செய்தேன் என்று எனக்கு தெரியும், யார் யார் என்னை குறித்து என்ன சொன்னார்கள் எனக்கு தெரியும், எனக்கு என்னை குறித்து ஒரு இமேஜ் இருக்கு, அதை நான் மறந்துட முடியுமா? உங்களுக்கு ஊர் தெரியாதா? நீங்க எங்க படிச்சீங்கன்னு தெரியாதா? நீங்க என்ன பட்டம் பெற்றிருக்கீங்கன்னு தெரியாதா? தெரியும், அது மறக்கிறது இல்லை. ஆனா அந்த சிலுவையில் அறையும், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும், அதோட தான் நம்ம போராடிக்கணும், அதோட தான் நம்ம போராடிக்கணும். எப்போ அந்த சுயத்தை நம்ம சிலுவையில் அறையிறோமோ நமக்கு ஒரு ஜெய வாழ்க்கை வரும். இது நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் தெரியுமா? இந்த நான் என்று சொல்லுகிற மனிதன் ஏதோ நம்மளுக்கு 13 வயசு அடிச்சு 20 வயசு அடிச்சு என்றார்கள். உங்க உள்ளான மனுஷன் 6000 வருஷம் உள்ள, 6000 வருஷ எண்ணங்கள், 6000 வருஷ கலாச்சாரங்கள், 6000 வருஷ பழக்கங்கள், அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப கணம் எல்லாம் தலை அப்படிங்கிறோம், நான் தான் என் ஃபேமிலி ஹெட்டு, நான் ஹெட்டு சொன்னா கேட்கணும் அப்படின்னு சில பேர் என்ன வேதனையான கேட்கணும் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியுது. அதனால அப்பப்ப நான் தான் புருஷன், நான் தான் புருஷன் சொல்லுன்னா மறந்து பேர் வந்துடுவேன், அவன் சொன்னாதான் தெரியுது, இல்லைன்னா அந்த அப்பா ஏ நான் அப்பா சொல்றேன் அப்படின்னா பிள்ளைக்கு அப்பன்னே தெரியுது, இல்லைன்னா குப்பேன் சுப்பேன்னு வச்சுக்கிறேன், சொல்லி காட்ட வேண்டியது. நீ எங்க இருந்து வர்றது நேற்று வந்தத அப்பா சொன்னா எல்லாரும் கேட்கணும். நான் தான் குடும்பத்துக்கு தலை, ஏதே என் தோட்டத்தில் ஆண்டு வருஷம் உன் புருஷன் உனக்கு தலையா இருப்பான், நான் எல்லாம் புருஷன் எல்லாம் நினைக்கிறேன், நான் தான் தலை, நான் தான் தலை. மனைவியுடைய ஆசை புருஷனை பற்றிட்டு, புருஷன் எங்கேயா பேசினா ஏத்துக்க முடியாது, புருஷன் அவங்க அம்மாட்ட பேசினாலும் பிடிக்காது, மகாட்ட பேசினாலும் பிடிக்காது, அக்காட்ட பேசினாலும் பிடிக்காது, யார்கிட்ட பேசினாலும் பிடிக்காது, இன்னொரு ஆண்டை பேசினாலும் பிடிக்காது. மனைவியுடைய ஆசை அப்படியே புருஷனை பற்றி கொண்டிருக்கு. என்னன்னு கேட்டால் ஏதே தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும், உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும். அவன் சொல்றேன், தேவன் ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நீ தான் தலையா இருக்கும், அவன் ஆசை உன் புருஷன் தான் தலையா இருக்கும், அவன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றது. பாவம் செய்த பிறகு அவங்களுக்கு கொடுத்த சாபம், புருஷன் நான் தலை தலை, நான் தான் கெட்டு, நான் தான் கெட்டுன்னு பெருமை பாராட்டுவது ஆண்டவர் கொடுத்த சாபம். கணவன் தான் தலை, தேவன் அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார், அதனால வருகிற பெருமை சாபம். மனைவியினுடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டிருப்பது குடும்பத்தில் ஒரு சாபம். ஏன் சொல்றேன் பின்னால் வாசிப்போம், காயினுடைய ஆசை அவன் சகோதரனை பற்றி இருந்தார், அதே சொற்றுடன் காயினுடைய ஆசை அவன் சகோதரனை பற்றி இருந்தார், அதனுடைய விளைவு என்ன, காயின் ஆபேலை கொண்டான். அப்ப மனைவியினுடைய ஆசை புருஷனை பற்றி இருந்தால் விளைவு என்ன, மனைவி புருஷனை கொள்ளுவார். பிரியமானவர்களே, அன்புவே இதெல்லாம் நம்முடைய சுயத்தினாலே, ஏன் பண்ணுங்க, ஏன் புருஷன், ஏன் பிள்ளைகள், ஏன் வேலை, எங்க அப்பா என்று தெரிகிறதுனா அது பாசிட்டிவா இருந்தா தப்பு இல்லை, எப்பெல்லாம் அது நெகட்டிவா இருந்தா அப்ப தப்பா. நான் தான் புருஷன் நான் சொன்னா கேட்கணுங்கிறது அதிகாரமாக மாறும்போது அங்கே தவறு வந்துடும். இதெல்லாம் 6000 வருஷமா நமக்குள்ள இருக்கு, நேற்று வந்தது 6000 வருஷமா நமக்குள்ளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம் மாம்சம் வலிமையும். பிரியமானவர்களே, காலையில் 3 மணிக்கு எழுப்பணும் டயர்டா இருக்கும், ராத்திரி என்ன ஜோம் பண்ணா நம்ம சரீரம் ஆவி உற்சாகப்படும், நம்ம இந்த மாம்சத்துக்கு விரோதமா போராட வேண்டும்.
அது மாத்திரமல்ல இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அது 6000 வருஷமா இருக்கிற சிஸ்டம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவசத்தை நிறைவேறணும் அப்படின்னா இந்த வேர்ல்ட் அதுக்கு விரோதமா போற, உலகம் அதுக்கு விரோதமா போற, இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அதற்கு விரோதமா போற. உதாரணமா உங்களை ஆண்டு ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணணும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, உங்க மனைவி சொல்லுவாங்க, ஏங்க ரிசைன் பண்ணிட்டு தான் ஊழியர் சொல்லுவாங்க, பைத்தியமா என் வேலை பார்த்துட்டு ஊழியர் செய்யக்கூடாது, பேங்க்ல ஆபீஸர் இருந்துட்டு அவர் எவ்வளவு பெரிய ஊழியர் செய்யறாரு, உலகத்துல எத்தனை ஆயிரம் கணக்கான ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்தாரு, வேலையை ராஜினாமா பண்ணிட்டுனா ஊழியர் செய்யணும்னு ஏன் கருப்புது, அதெல்லாம் தயவு இல்லை. பைத்திய கருத்து சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, பாருங்க அந்த டிவியில் அந்த தொழிலதிபர் என்ன நல்லா பேசுறாரு, நல்லா தொழிலதிபராக இருக்கிறாரு, டிவியில் பேசுறாரு, நம்ம பாருங்க எவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவங்க டிவியில் பேசுறாங்க. நம்ம தொழில் செய்து கொண்டே ஊழியர் செய்யலாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. உலகத்திலிருந்து உதாரணம் சொல்லுவாங்க, ரீசன்ஸ் சொல்லுவாங்க, இதை எதிர்த்து நான் போராட வேண்டியதாக இருக்கு. உலகம் எப்போதுமே நமக்கு சாதகமாக இருக்கு. நம்முடைய சுயம், நம்முடைய மாமிசம், நம்முடைய சுற்றி இருக்கிற உலகம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாஸ், பிரியமானவர்கள் அவனுடைய துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்திற்குள்ள அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேவை, இருந்து நம்ம விரோதமா போராட வேண்டியதா. இதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தெளிவாக பாருங்க, நம்முடைய எதிராளியை நம்ம குறித்து கொஞ்சம் அறிந்திருக்கும். வேதத்தில் அவன் ஒரு தேவன், அவன் ஒரு காட், ஒரு கிங், ஒரு பிரின்ஸ், பிரபு, அந்தகார அவன் பிரபு, அவன் ஒரு அதிகார அதிபதி, அவனுக்கு ஒரு டொமினியன் இருக்கு, அவனுக்கு சேனைகள் இருக்கு, தளபதிகள் இருக்கிற, அவனுக்கு ஒரு ஸ்கீம், அவனுக்கு ஒரு யுத்த முறை இருக்கு, அவனுடைய வஞ்சகங்கள், சூதுகள், பிரியமானவர்களே, அவனுடைய தந்திரங்கள். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், நம்முடைய யுத்தத்தில் இருக்கிற நம்முடைய போர்க்களம், ராணுவத்தில் உள்ளவங்க இருக்கீங்களா, யாராவது ராணுவத்தில் இருக்கிறவங்க இருக்கீங்களா, இப்ப நம்ம சபையில் சரி, பிரியமானவர்கள் யுத்தம் என்று சொன்னால் எப்போதும் பிளேன்ல சமதளத்தில் நடக்கும் சொல்ல முடியாது, சில வேளைகள்ல கடற்படை தேவை, ஒரு நேவல் போர்ஸ் ஒரு நேவல் போர்ஸ் தேவை, கடற்படை, சில வழியில் ஆகாய வழி தாக்குதல், சில வழிகள் தரை வழி தாக்குதல், இந்த தரை வழி தாக்குதல் பல முறைகள், சில கொரிலா தாக்குதல், காட்டு பகுதியில் மரங்கள், மரங்களுக்குள்ள ஒழிஞ்சு ஒழிஞ்சு காடு, காட்டுக்குள்ள மட்டும் ஒண்ணுமே தெரியுது, கொரிலா தாக்குதல், சில இடங்கள்ல மலைகள் ஏறணும், நல்ல உயரமான இடத்துல ஏறணும், சில இடம் ரொம்ப பயங்கரமான பனி பிரதேசமா இருக்கும், பனி, சில இடங்கள்ல ரொம்ப உயரமா ஏறினா நமக்கு மூச்சு திணறணும், ஆக்சிஜன் கிடைக்கும், அதுக்கு தனி பயிற்சி வரும், சில வேலைகள்ல ஆறுகளை தாண்டி போக தெரியும், ஆறுகளை தாண்ட தெரியும், அது ஆறுகள்ல முதலைகள்லாம் கூட இருக்கு, பிரியமானவங்க சில வேலைகள்ல கோட்டை கொத்தளங்களை உடைச்சிட்டு உள்ள போறோம், பெரிய கோட்டை சோறு, பெரிய கோட்டை சோழ இருக்கு, 300 அடி உயரம், இதே போல கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு என்று வைத்துக்கொள்ளும், ஒரு 30 மாடி கட்டடம், அதே மாதிரி இன்னொரு 10 மடங்கு 300 மாடி கட்டடம், சாரி 30 மாடி கட்டடம், 30 மாடி கட்டடம், அவ்வளவு உயரம் அந்த கோட்டை சோழ, உங்க ஹைட் 6 அடி அப்படின்னு சொன்னா அது மாதிரி 50 மடங்கு உள்ள மாதிரி 50 பேர் மேல நிக்க, அந்த கோட்டை சுவருடைய அகலம் 100 அடி, இதனுடைய நீளம் 70 அடி, இன்னொரு 30 அடி எங்க ஆபீஸ் முடிய, இவ்வளவு அகலம் அந்த கோட்டை சுவர், அந்த கோட்டை கொத்தளங்களை உடைக்கும், உடைச்சாதான் உள்ள போக முடியும், அகழி வெட்டி வச்சிருக்கோம், அதுல முதலெல்லாம் விட்டுருப்பாங்க, அதை தாண்டும் இப்படி நம்முடைய யுத்த தளம், யுத்த களம் பல்வேறாக, யுத்த களத்தையும் அறியும், யுத்த களத்தையும் அறியும், நம்ம எதிரியும் அறியும்,
இன்றைக்கு அந்த யுத்த களத்தை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். நான்காம் வசனம் திரும்ப வாசியுங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அலங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பல புள்ளவர்களாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கச்சிதமான இந்த போர் ஆயுதங்களை விட்டு பின்னாலே பார்க்கணும். நம்முடைய போர் ஆயுதங்களை முதலாவது அந்த போர் களத்தை குறித்து பார்க்கணும். நமக்கு இருக்கிற போர்க்காலம் நான்கு குறிப்புகளை நான்கு ஐந்து அதிகார வசனங்கள் இருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புது. நம்முடைய அந்த போர்க்களம் நம்ம முன்னேறி போகக்கூடாதபடிக்கு அங்க அரண்கள் இருக்கு. அரண் என்பது ஆங்கிலத்துல ஸ்ட்ராங் ஹோல் என்று ஸ்ட்ராங் ஹோல் பிரியமானவர்கள் இந்த ஸ்ட்ராங் ஹோல் நிர்மூலமாக்கி என்று சொல்லுது. அரண்களை நிர்மூலமாக்கி என்று சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ நிர்மூலமாக்க இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று சொன்னா எழுதிக்கொள்ளுங்க. கிரேக்கத்துல ஒகு ரோமா, ஒகு ரோமா, ஓசிஹெச்யூ ஒகு, ஓசிஹெச்யூ ஒகு, ரோமா, ஆர்ஓஎம்ஏ ஒகு ரோமா. ஒகு ரோமா அப்படின்னா இருக்கிறது, 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 நல்லா இருக்கமா பிடிக்கும். ஆங்கிலத்துல ஃபாஸ்ட்னஸ் சொல்லுவேன், நட்டு போல்ட் டிவிஎஸ் ஃபாஸ்ட்னர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னா விரைவு மாத்திரம் கம் ஃபாஸ்ட் விரைவாக விரைவு மாத்திரமல்ல இருக்கமும் உறுதி ஸ்டெட்ஃபாஸ்ட் உறுதி ஃபாஸ்ட்னஸ் இருக்கு. இந்த அரண் என்ற சொல் கிரேக்க மொழியில இருக்கும் அப்படின்னு இருக்கம் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. ஸ்ட்ராங் கோல் ஸ்ட்ராங்னா நல்ல பலன் வலிமை ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஹோல்ட் பிரியமானவர்களே சில காரியங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு, எளிதில் உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. அப்ப நம்முடைய முதல் வேலை இந்த யுத்த காலத்தில் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அரண்களை உடைக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சிலதெல்லாம் 6000 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எரிய கோட்டை மாதிரி 100 அடி அகலம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ பாவம் என்று வைத்துக்கொள்வோம். சில பாவங்கள் நம்மோடு கூட ஊறி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது பெரிய பிரச்சனை, நமக்கு அது பாவம்னே தெரியாது. சிலருடைய வாயில் சாதாரணமாக பொய் வரும். அப்படி வாயை திறந்தாலே ஒரு பொய் சொல்லிடுவாங்க சமாளிக்கிறதுக்காக, எல்லாம் ஏதோ ஒரு மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக. அது அவங்க பொய்னே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பேசி பார்த்துருப்பாங்க, அவங்க பாட்டி பேசி பார்த்துருப்பாங்க, அவங்க பூட்டி பேசி பார்த்துருப்பாங்க, அவங்க கொள்ளுப்பேட்டி பார்த்து பேசி பார்த்துருப்பாங்க. 6000 வருஷமாக பொய் பேசுகிறோம்ல, அது அப்படியே பேசி பேசி பேசி. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு என்ற சொல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஒரு கல்லின் மேல் ஒரு கல், பக்கத்தில் ஒரு கல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு கல், ஒரு கல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு கல், 100 அடி வரணும்ல. அதனால் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே கையில் ஒரு கட்டு போடுறோம், ஒரு நூலை வச்சு கட்டுறோம், அறுடானா அறுத்தரலாம். சாதாரண தையல் நூலை வச்சு சுத்து 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 சுத்துன்னு சுற்றிட்டு அறுடா அப்படின்னா நாங்கள் சண்டே ஸ்கூலில் செய்து காட்டியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா கை அறுந்துடும், நூல் அறாது. சாதாரண நூல் தான், அந்த நூலை நிறையா சுற்றிருங்க, இப்படி ரெண்டு கையும் கட்டி வச்சுக்கிட்டு இரும்பு சங்கிலி அறுத்தரலாங்க, இதை அறுக்க முடியாது. அதுக்கு மேலே ட்ரை பண்ணால் கை கட் ஆகிடும். நூல் தான், மேலே 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 சுத்த சுத்த இறுக்கமாயிரும், இறுக்கமாயிரும். அப்படி தான் சில பாவம் பொய் பேசி 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 அது ஒரு காலத்தில் பொய்யாவே தெரியும். அது வந்து ரொம்ப சாமர்த்தியமாக தெரியும், ரொம்ப சாமர்த்தியசாலியாக தெரியும். சாதாரண வாயில் பொய் வரும். நான் பல முறை சொன்ன உதாரணத்தை தான் திரும்ப சொல்கிறேன்.
வீட்டில் உட்காந்து அந்த அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஆண்டியை பிடிக்கவே பிடிக்காது, சரியான அறுவை கேஸு, மொக்கை பிளேடு போட்டு அறுத்து தள்ளிடும், அந்த ஆண்டியை பார்த்தாலே ஓடி போயிடலாமான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பெல் அடிக்கிற சத்தம் கேட்கு. இப்போ என்னடான்னு பெல் திறந்து அதே ஆண்டியை நிற்கிறாங்க. அந்த ஆண்டியை பார்த்தோன்னே, வாங்க வாங்க பேசலாம் சிஸ்டர், பேசலாம் ஆண்டி, ஆண்டி உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், என்னப்பா உங்களை பற்றி தானே பேசியிருந்தோம், வாங்க ஆண்டி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அப்படி பொய்காரி பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. இந்த சாமர்த்தியசாலியும் அதே நரகத்துக்கு தான் போவார். ஆனால் இந்த பொய் பேசி 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 அவங்களுக்கு இது பொய்யாவே தெரியாது. சில வேளைகளில் எப்படி உண்மை பேசுறதுனே தெரியாது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், காஃபி கொடுக்குறாங்க, காஃபி வாயில் வச்சா கழனி தண்ணி மாதிரி இருக்குது, கஞ்சி தண்ணி மாதிரி இருக்குது, ஏதோ குடிக்கிறோம். நம்ம போதாத வேலை அவங்க வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன காஃபி எப்படிங்க இருக்கு, என்னமா காஃபி எப்படி இருக்குங்க, என்ன சொல்கிறது, ஐயோ காஃபியா இது, ஆஹா இது காஃபியே நான் குடித்தது இல்லைங்க, ஐயோ ரொம்ப காஃபி எப்படி இருக்குது சொல்லிட்டு வெளியே வந்து காஃபி போட்டிருக்கா, காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்குது காஃபி. இந்த பொய்யே எங்கே போவாங்க, இவங்களை பரலோகத்திலே ஆண்டவர் சேர்ப்பார். ஆனால் இப்படியே பேசி 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 ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஈஸியாக இது உடையாது, ஈஸியாக உடையாது. அப்படி பேர் உருட்டி பரட்டி மாற்றி நமக்கு வந்து ரொம்ப சாமர்த்தியம் நிறைய இருக்கு. இப்படி ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கு. இது உடையணும், இது உடையணும். உள்ளதை உள்ளது என்று, இல்லதை இல்லது என்று சொல்கிறதுக்கு இது உடையணும், இந்த ஹேபிட் உடையணும். கடந்த வாரம் டிடிசியில் மாற்றத்தை குறித்து பேசணும். அப்போ ஒரு சகோதரி அழுத்தமாக சொன்ன வசனங்களை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். 6000 வருஷமாக பேசி பழகிட்டோம், இன்றைக்கு நேற்றைக்கல்ல பிரியமானவர்கள், எளிதாக இது உடையாது. சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வேரூன்றி போயிருக்கும். இது ஆங்கில ஆராதனையில் ஒரு வசனத்தை காட்டினேன், 13 எரேமியா 23 எரேமியா 13:23. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியன் தன் தோலையும், சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ. அது பிறவியிலே இருக்கு, அது பிறவியிலே இருக்கு, மாற்றக்கூடுமா? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால், அப்படி மாற்றக்கூடுமானால், தீமை செய்ய பழகின நீங்களும், தீமை செய்ய பழகின நீங்களும் என்று அக்கஷ்டம். இந்த காரியத்தில் பழகி போனீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பழகி 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 ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்படி ஒரு தவறான வழியை பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அப்படி எத்தியோப்பியன் தோளை மாற்ற முடியுமானால், இப்படி தவறான காரியங்களை செய்ய பழகின நீங்களும் நல்லது செய்ய முடியலன்னா முடியவே முடியாது, சுட்டு போட்டாலும் வராது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பிறவி குணம். சிலருக்கு அப்படி வம்சம் வம்சமாக ஒட்டிடுவாங்க, அப்பாவும் அப்படி தான், அவங்க தாத்தாவும் அப்படி தான், அவங்க பிள்ளையும் அப்படி தான், பேர பிள்ளையும் அப்படி தான் இருக்கும், குடும்பமே அப்படி இருக்கும். பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பழகிட்டாங்க, தவறு செய்ய பழகிட்டாங்க. பிரியமானவர்களே, 8:30 அப்படின்னாலும் ஒரு 1/2 பிந்தி வர்றவங்க உண்டு, 1/4 பிந்தி வர்றவங்க உண்டு, 10:00 அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் பிந்தி வர்றவங்க உண்டு. ஏன் அப்படி அப்படின்னா, அது அவங்களுடைய பழகிட்டாங்க, அது அவங்களால மாற்ற முடியாது. தீமை செய்ய பழகின அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிந்தி போவதே பழக்கமாக கொண்டவர்கள், அவங்களால அதை மாற்ற முடியாது. நான் ஊழியத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் உண்டு. ஏசியில் உதவி ஊழியனாக நான் சேர்ந்த பகுதியில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முதல் பணி,
சனிக்கிழமை பாஸ்டர் அங்கே உள்ள ஊழியருடைய ஜபம் நடத்தும். காலைல 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 1 மணிக்கு முடிப்போம். அங்கே பணி செய்கிறவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜபம் இருக்கும் 10 to 1. பிரியமானவர்களே, அங்கே வர்றவங்க எல்லாம் 10:30, அப்படி அப்படியே 10:40 வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் அங்கே வேலை செய்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஆனால் 10 மணிக்கு நான் மாத்திரம்தான் தனியாக முழங்கால் போடுவேன், யாரும் வரமாட்டேன். ஒரு நாள் எப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, 10:30, 10:45 இருக்கும். ஒரு சிஸ்டர் வர்றாங்க வேக வேகமாக, ஒரு ஆண்டி. உள்ளே வரும்போதே பாஸ்டரையா மன்னிச்சுக்கோங்க நான் குடுமி, பாஸ்டரையா மன்னிச்சுக்கோங்க நான் குடுமி அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய குடும்பம் இருக்கு, அவங்க அண்ணா நகர்லேருந்து வரணும், பெரிய குடும்பம் இருக்குது, அதனால் அவங்க லேட் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே அந்த முழங்கார் போட்டாங்க. அவங்க முழங்கால் போடுற நேரத்துலேயே அங்கேயே உள்ள ஒரு ஊழியக்கார், நாங்கள்லாம் ஒரு அன்பா டாக்டர் டாக்டர்னு சொல்லுவோம், நல்ல ஒரு அன்பான சகோதரர், அவர் அங்கேயே தங்கியிருக்கிறார். அவர் வேக வேகமாக மேலே ஏறி வர்றார். அந்த காட்சி இன்னும் என் கண்ணு முன்னால் அப்படியே இருக்கு. தன்னுடைய ஆம்பிட்டில் பைபிளை வச்சுக்கிட்டு ஜிப்பா பட்டனை வேகமாக மாட்டிக்கிட்டே வந்தவர், ஐயா நான் தனிக்கட்டை மன்னிச்சிருங்கன்னு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் குடும்பம் மன்னிச்சிருங்கன்னாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் தனிக்கட்டை மன்னிச்சிருங்க. அவங்க லேட்டான காரணம் குடும்பம், இவர் லேட்டான காரணம் இவர் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, இவர் தனிக்கட்டை. நானும் பார்த்தேன், அப்போ எப்படியும் ஒரு 10:30, 10:45 எல்லோரும் வந்துடுறாங்களே அப்படின்னு அன்னை கேட்டேன். சரி, நம்ம 10 மணிங்கிறத நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி 10:30 ஆக்கிறேன், ஏன்னா 10க்கு என்ன இருக்குது, 10:30 ஆக்குவோம், 10:30 நம்ம 1:30 ஜெபம் வச்சுக்கலாம் அப்படின்னு. எல்லாம் சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். பாஸ்டர்கிட்ட போனேன், நான் அந்த மணி கட்ட போகிற மாதிரி பூனைக்கு, ஏன்னா பூனைக்கு மணி கட்டுற மாதிரி போனேன். என்ன பண்ணாரு பாஸ்டர், அந்த 10க்கு வர கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, 10:30 to 1:30 ஜெபம் வச்சுக்கலாமா அப்படின்னு. 10:30 வந்துடுவாங்களா? இல்லை பாஸ்டர், எல்லாம் கிட்டத்தட்ட 10:30 வந்துடுறாங்க பாஸ்டர், வந்துடுவாங்களா? 10:30 ஆரம்பித்து 1:30 முடிச்சிடலாமே. சரி அப்படின்னு அடுத்த வாரம் 10:30 நான் போய் முட்டி போட்டேன். நான் மாத்திரம்தான் அப்பவும் தனியாக இருந்தேன். 10:35, 10:40, 10:45, 11 வரைக்கும் வந்து சேர்ந்தாங்க. சவத்தை நடத்தி முடிச்சுட்டு கீழே போனேன். என்னை பார்த்தோன்னு கேட்டார், 10:30 எத்தனை பேர் வந்தார்கள் அப்படிதான் கேட்பார். 10:30 எத்தனை பேர் வந்தார்கள் அப்படின்னா தலைகளை போட்டு இப்படி நீ என்னத்தை சொல்ல, நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார், அனுபவம் பத்தாதுன்னார், அனுபவம் பத்தாதுன்னார். இன்ன வரைக்கும் எனக்கு அனுபவம் பத்தலை. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன் டைம், ஆன் டைம், அவுட் டைம் வாங்க, இது பிறவி குணம். சிலர் எப்போதுமே நேரத்துக்கு முன்னால் வந்துடுவாங்க, இது தூரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சுபாவ கேடு. யாரையும் குற்றப்படுத்துறக்கா சொல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். நீங்க யாராவது மனஸ்தாபப்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், மனஸ்தாபம் மன திரும்புதல உண்டாக்குமானால் மகிழ்ச்சி. இன் டைம், ஆன் டைம், அவுட் டைம் வாங்க. சிலர் எப்போதுமே நேரத்துக்கு முன்னால வந்துடுவாங்க, சிலர் கரெக்டாக அடிச்சு பிடிச்சி அந்த நேரத்தில் வந்து விழுவாங்க ஆன் டைம். சிலர் எப்போதுமே என்ன டைம் வைங்க, அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிந்தி வரும். அது எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியாது, புள்ளிகளை மாற்ற, ஒட்டக சிவியுடைய புள்ளிகளை மாற்ற முடியாது, பிறவி கொள்ளும். இது தூரம், குடும்பம், கஷ்டம்ன்றெல்லாம் இல்லை. இந்த காலையில் வரும்போது நான் பார்த்தேன், திருநின்ற இருந்து ஒரு குடும்பம் வருது, 7:30 வந்துட்டாங்க ஆங்கில ஆராதனை, 6:30 கரெக்டாக 7:30 உள்ளே வர்றாங்க. 6:00 ஆராதனை இருக்கும்போது 5:30, 5:45 அவங்க வந்துடுவாங்க திருநின்றவூரில் இருந்து. யாரையும் மேன்மை பாராட்டுவதற்காக சொல்ல, அந்த சுபாவத்துக்காக நான் சொல்லுகிறேன், அந்த சுபாவத்துக்காக நான் சொல்லு. எல்லாருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். பிரியமாலே இராணுவத்தில் பணிபெற்றவர்கள் ஏறத்தாழ தாம்பரம் வேளச்சேரி மேடவாக்கம் பகுதியிலேருந்து வர்றாங்க புருஷன் மனைவி ஆங்கில ஆராதனைக்கு. 6:00 இருக்கும்போது 5:30 வந்துடுவாங்க, 5:50 வந்துடுவாங்க, அவங்க பிந்தி வந்து நான் பார்த்ததில்லை. இப்போ 8:00 ஆராதனை, அவங்களும் 7:30 வர்றாங்க.
அதெல்லாம் அந்த இன் டைம் வர்றவங்க. எப்படி சூழ்நிலைகள் பலவீனங்கள் சொல்லணும்னா எல்லாருக்கும் இருக்கலாம். ஏறத்தால 18 நாட்கள் கிழக்கிந்திய நாடுகளிலே, அதாவது நம்முடைய அசாம் ஒரிசா போன்ற இடங்களில் தொடர்ந்து ஊழியங்களை நிறைவேற்றிட்டு இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு அண்ணன் வந்திருக்காங்க. வயது இருக்குது, ஊழியா பிரயாசம் இருக்குது, அதை தாண்டி தான் வர்றாங்க. 2 ஆராதனை வந்து உட்காரணும்னு வர்றாங்க. ரெஸ்ட் எடுக்கன்னா எடுக்கலாம், சாயந்தரம் போகணும்னு சொல்லணும்னா சொல்லலாம். பிரிய மாணவர்களே, நேற்றெல்லாம் மிக பயங்கரமான பலவீனம், படுக்கிறதும் உட்கார்றதும் எழும்புறதும் படுக்கிறது எழும்புறதுமா தன்னோடு கூட தன் சரத்தோடு கூட சிஸ்டர் போராடிக்கிட்டு இருந்தேன். இன்றைய கால இதெல்லாம் நான் ஆட்களை பெருமைப்படுத்த சொல்லலை, நீங்கள் வாலிப பிள்ளைகள் குறிப்பாக சில 5 வளையாத 50 வளைக்க முடியுமான்னு தெரியலை, ஆனால் 5 வளையட்டுமே என்று சொல்கிறேன். இந்த காலையில் 3 மணிக்கு எழும்பி திருவிருந்த ஆயத்தை படித்திருக்கிற 2 ஆராதனை பாடியிருக்கிற 1 ஆராதனை நடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் நம்முடைய பழக்கத்தில் இருக்கிற சீர்கேடுகள் சிலது நம்மோடு ஊறி போயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்படியா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல், மூல பாஷை ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி இந்த ஸ்ட்ரென்த் வருது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஒரு பழக்கத்தின் மேல் ஒரு பழக்கம், ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 இப்படி பல சூழ்நிலைகள் நம்ம இப்படி மாற்றி விடுகிறது. நம்மால் அதை மாற்ற முடியலை, அந்த வாளை நிமிர்த்த முடியலை, அதற்கு ஒரு எண்ணம் வரலை, முயற்சி வரலை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறித்த நேரத்துக்கு இங்கே வருவதற்காக மாத்திரம் நான் இதை சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பணித்தளத்துக்கு உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் ஃப்ளைட்டு ட்ரெயின் பிடிப்பதற்கு, பிரியமானவர்களை ஒரு இன்டர்வியூ போவதற்கு, இந்த ஒரு சின்ன சுபாவம் இந்த அரண்களை நீங்கள் உடைத்து நொறுக்குவீர்களானால் நிர்மூலமாக்குவீர்களானால் எத்தனை வருஷம் நீங்கள் இப்படி தவறாக பழகியிருந்தாலும் சரி, உங்களுடைய போர் ஆயுதம் தேவ பலம் உள்ளதாக இருந்து என்ன தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும், தவறான கொள்கைகள் கோட்பாடுகள் வழிபாடுகள் உடைச்சி நொறுக்கணும். பல ஆண்டுகளாக ஒரு தவறான வழிபாடு இருந்திருக்கும், ஒரு சிலுவை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போட முடியாது, குடும்ப விக்கிரகமாக இருக்கும். தாத்தா வச்சுருந்த சிலுவை, அப்பா வச்சுருந்த சிலுவை, இப்போ என்கிட்ட கொடுத்துட்டு போனே பத்திரமாக வச்சு கூட சாமி ஒன்றை காப்பாற்றுவாருன்னு அந்த சிலுவையை தூக்கி போட முடியலை. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஸ்ட்ராங் பாரம்பரியம் இருக்கு. பிரியமானவர்கள், இது தொடர்பாக பின்னால் நிறைய குறிப்புகளை சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அநேக குறிப்புகளை இங்கே எழுதி வைத்திருக்க, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த ஸ்ட்ரென்த் எப்படி வருதான், பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ். ஒரே ஒரு கல்லை வச்சு அவ்வளோ பெரிய அரண் கட்ட முடியுமா, நிறைய கல், நிறைய பழக்க வழக்கங்களினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பிரதிபலி. ஒரே ஒரு பழக்கத்தினால் அப்படி வரல, நிறைய பழக்க வழக்கங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலி. பிரியமானவர்கள், இதை உடைக்கணும். பழகி போச்சு, இத்தனை ஆண்டுகளாக பழகியாச்சு, இப்போ ஒரு பலன் வேணும். அது மாம்சத்துக்குரிய பலன் அல்ல, தேவ பலன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரிய போராயுதங்கள், அறங்களை நிர்மூலமாக்க. வெறும் பிந்தி வர்றது மாத்திரமல்ல, தொழுகை வழிபாடு இப்படியே நாங்கள் பழகிட்டோம், பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இப்படி பழகிட்டோம், இதை மாற்ற முடியாது. பிரியமானவர்களை, கற்று சிலரால் நல்லதுனா எளிதாக பற்றி கொள்வாங்க, கெட்டதுனா எளிதாக விட்டுருவாங்க. இது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுருவாங்க, இது நல்லது அப்படின்னு சொன்னால் எடுத்துக்குவாங்க. சிலரால் அப்படி முடியாது, என்னதான் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி இதை எப்படி விட்டுருது, ஸ்ட்ராங் ஹோல்டாக அப்படி நல்ல ஹோல்டாக பிடிச்சிக்கிட்டு ஹோல்டாக பிடிச்சிக்கிட்டு. நான் சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்காதீங்க, விளக்கத்துக்காக சொல்கிறேன்.
ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பேசும்போது சொல்கிறேன், இந்த பிள்ளைகள் பிறக்கும்போதே பிள்ளைங்களுக்கு நகை போட்டுடுறாங்க, பிள்ளைங்க வளரும்போது கண்ணாடியில் பார்க்கும்போதே அது காது கண் மூக்கெல்லாம் பார்க்குற மாதிரி கழுத்தில் நகையோடையே பார்க்குது. அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது இந்த நகை அலங்காரம்லாம் நமக்கு வேண்டான்னு அந்த பிள்ளை அந்த நகையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருது, அந்த கோட்டை சுவரெல்லாம் விழுந்துருது. இவ்வளவோ அது பலமாக இருந்தால் கூட தூக்கி எரிஞ்சிருது. ஆனால் இந்த பயலுங்க பிறக்கும்போது ஒன்றும் முடியலாம் இருந்ததில்லை முகத்தில். அப்புறம் ஒரு 13-14 வயசு வரும்போது மற்ற பசங்களுக்கெல்லாம் முடி வளருது, இவனுக்கு சரியாக வளர மாட்டேக்கு. வீட்டில் இருக்கிற கறித்துண்டு, அக்காவுடைய ஐப்ரோ பென்சிலு இதெல்லாம் எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தா முடி இருக்கான்னு சொல்லி, அப்புறம் ஏதோ கொஞ்சம் முடி வளர்ந்துடுச்சு. ஏதோ உதட்டுக்கு மேலே கம்பளி பூச்சி மாதிரி அந்த முடியை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த நகையை எடுக்கிறாங்க, இவனால் அந்த முடியை எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். திடீர்னு நம்ம இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோத்தையும் இங்கிலீஷில் வேறு சொல்கிறேன். திடீர்னு மொழிபெயர்ப்பாளர் நிறுத்திட்டார், எல்லோரும் சிரிக்கிறாங்க. செய்தி வேகமாக போயிட்டு இருக்குது, ஏண்டா மொழிபெயர்ப்பாளர் நிறுத்தினாருன்னு தெரியல. திரும்பி பார்க்குறேன், அவர் இப்படி நின்றுட்டு இருக்கார், நான் மறந்துட்டு அவரை பார்க்கல, அவர் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு சாயந்தரமே போயிடுச்சு. இப்போ மீச வைக்கிற சரியாக தப்பான்னு இருக்கு, ஸ்ட்ராங் ஆகிடுது சார், எடுக்க முடியலை. ஏன்னா அவங்க ஊர் அவங்க பரம்பரை பார்க்குறாங்க, ஐயோ மீசை இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், என்ன மீசை இல்லைன்னா பொம்பளை மாதிரி இருக்குனார், பாவம் வச்சுக்கோப்பா, மீசை இல்லைன்னா உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது, எங்களை பார்த்தா மீசை இல்லட்டெல்லாம் ஆம்பளை மாதிரி தெரியுது, உன் நிலமை அப்படி இருக்குது, சரி பரிதாபம் வச்சுக்கப்பான்ட்டு. அவன் பாட்டு அப்படி மீசை இல்லைன்னா பொம்பளை மாதிரி இருக்குமா. ஒருத்தன் சொன்னான், மீசை இல்லைன்னு என்ன யாருமே மதிக்க மாட்டாங்கன்னா, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, அவனுக்கு மதிப்பே அந்த மயிரில் தான் இருக்கு போடான்ட்டு. அவன் மீசை இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்களாம். அவன் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராங் ஹோல்டு. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற மரியாதையினால் அந்த முடிக்கு மரியாதை வரணும். பாவம் அவனுடைய பரிதாபமான நிலை, அந்த முடி இருந்தால் தான் அவனை 4 பேர் மதிக்காவலாம். இது ஒரு வருத்தம் தான், என்ன பண்ணுறது. இதை நான் வெறும் மீசைக்காக சொல்லலை, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இதெல்லாம். சிலருக்கு சிலருக்கு நகை ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை கற்பனையே அவங்களால பண்ண முடியாது. ஆண்டவர் பேசினாலும் சரி, சொப்பனத்தில் பேசினாலும் சரி, அப்படியே அடுவரே சோத்திர சோத்திர கண்ணாடிக்கிட்ட போய் நிற்பாங்க. நகை இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தா ஒருவேளை பேய் மாதிரி இருக்குமோ, அவங்களுக்கு ஒரு கற்பனை. அதுக்கு மேலே யோசிக்க முடியாது, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம்ப்பா. நீங்கள் எடுத்தவங்க கூட அப்படிலாம் போராடி கடைசியில் அந்த கோட்டை விழுந்திருக்கும் சிலருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றின் மேல் ஒன்று. பல ரீசன்ஸ், நமக்குள்ளாக பல ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ என்னுடைய செய்தி நகை போடுறதோ மீசை வைக்கிறதோ வைக்காததோ பற்றி அல்ல, அரண் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காரியத்தில், ஸ்ட்ராங்காக இருக்கும் சில ஃபிலாசபி, சில வழிபாட்டு முறை. இப்படி தான் செய்யணும், இது எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம். பிணத்தை வச்சா தலை வந்து ஆல்டர் பக்கம்தான் வைக்கணும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தெரியாமல் இப்போ திருப்பி வச்சிட்டோம், ஐயோ அதை மாற்றி வையி, இல்லைங்க இப்படி வைக்கலங்க பரவாயில்லைங்க, எங்கள் சேச்சில் தலை ஆல்டர் பக்கத்தில் தான் இருக்கணும், இல்லை தலை வந்து கால் தான் ஆல்டரை பார்த்து இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் இது என்னங்க, தலை ஆல்டர் பக்கம் வச்சானே, கால் ஆல்டர் பக்கம் வச்சானே, சரி ஒவ்வொருத்தருடைய வழக்கம் எப்படியோ வச்சுட்டு போங்க, சோத்து நடத்துவோம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். ஏன் ஒருத்தர் கேட்டேன், ஏங்க கால் ஆல்டர் பக்கம் பார்த்து வைக்கிறீங்களேங்க, ஆல்டர் பக்கம் நீட்ட மாட்டாங்களேண்ணா. அப்படி இல்லை, அவர் காங்கிரிகேஷனோடு அவர் இருக்கிறார், இன்னும் அவர் உயிர் உள்ளவராய் காங்கிரிகேஷனோடு இருக்கிறார். அதனால் அவரும் ஆல்டரை பார்த்து படுத்திருக்கணும். அடப்பாவுமே, இன்னும் அதில் கேட்டேன், ஏன் தலை வைக்கப்படாது ஆல்டர், ஏன் கால் வைக்கப்படாது. ஆல்டரில் சாமி இருக்கார், சிலுவை இருக்குது, ஆல்டரில் சிலுவை இருக்குது, கால் சிலுவைக்கு நேராக வைக்கப்படாது. ஸ்ட்ராங் ஹோல்ஸ், கருப்பு துணி தான் போடணுமா, ஒருத்தன் ஒருத்தன் வெள்ளை துணி தான் போடணும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க பாயிண்ட். அந்த பெட்டியில் கருப்பு துணி போட்டா என்ன, வெள்ளை துணி போட்டா என்ன, ஓலைப்பாயில் வச்சா என்ன, இல்லை இல்லை அது என்ன, எங்கள் அக்கா என்ன விதை, எங்கள் அக்கா என்ன இதான் புருஷன் இறந்துருக்கா, அதுக்குள்ள கருப்பு துணி போடலாமா, வெள்ளை துணி போடுங்க, இது ஒன்று மாற்றி சொல்லுவேன் தெரில எனக்கு. இப்படி அநேக ஸ்ட்ராங் ஹோல்ஸ் உடைக்கணும். நம்முடைய போர் ஆயுதங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கோட்டை சுவர்களும் உடையணும்.
நிர்மூலமாகணும். அரண் மாதிரி இருக்கு, சில பழக்க வழக்கங்கள் பழகி போகணும். சிலருக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பிந்தி அப்படி போகலாதான் அது வந்து ஒரு பெருமையாகவே இருக்கும். நம்ம அப்படி 10 நிமிஷம் நமக்காக எல்லாம் வெயிட் பண்ணணும், அப்படி போனாதான் ஒரு பெருமை, அது உடையணும். அது அங்கே அவர் சொல்லுகிற அரண்களை நிர்மூலமாக்கி, யாரையும் குற்றப்படுத்த முடியாது சொல்ல, வசனத்தை சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஹோல்டு, அது அவங்க மேலே ஒரு ஹோல்டு இருக்கு. சரி, அடுத்த குறிப்புக்கு போவோம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டினது தான் அறங்களை நிர்மூலமாக்குறதாயும். 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அவைகளினால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி நிர்மூலமாக்கி எண்ணியமானவர்களே, அறங்களை என்ன செய்ய சொல்லியிருக்குது, அதுவும் நிர்மூலம் தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் புல்லிங் டவுன், பிடிச்சி இழுத்துக்களை தள்ளிடணும். இந்த தர்க்கங்களை நிர்மூலமாக்கி, 2வது தர்க்கங்கள் குறிச்சுக்கொள்ளுங்க, தர்க்கங்கள். இந்த தர்க்கங்கள் என்பது ஆங்கிலத்தில் இமேஜினேஷன்ஸ் என்று, இமேஜினேஷன்ஸ். இந்த தர்க்கங்கள் இல்லாவிட்டால் இமேஜினேஷன்ங்கிறது, பவுல் என்ன எழுதினாரு, பவுல் என்ன எழுதினாருன்னு பார்த்தால், லாஜிஸ்மாஸ், எல்ஓஜிஐ, எல்ஓஜிஐ எம்ஓஎஸ், லாஜிஸ்மாஸ். லாஜிஸ்மாஸ்ல இருந்தா இந்த லாஜிக் என்ற சொல் வந்தது. லாஜிக், லாஜிஸ்டிக்ஸ், லாகிருதம் அப்படிலாம் சொல்றோம். லாஜிஸ்மாஸ் என்று சொன்னால் ஒரு பொருள் கம்ப்யூட்டேஷன், கணக்கு பார்க்கறது, கூட்டி கழிச்சு பார்க்கறது, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டேஷன், கணக்கு பார்க்கறது. இன்னொன்று லாஜிக், ரீசனிங், ரீசனிங். பிரியமானவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் 2வது இருக்கிற பெரிய பிரச்சனை நம்முடைய ரீசனிங்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ். சிலருக்கு இது ஒரு பெரிய வியாதிங்க, என்ன சொன்னாலும் ஆர்கியூ பண்ணுவான், எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லுவான், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன் பிந்தி வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான், ஏன் இதை செய்யலை அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான், என்ன வேணாலும் கேளுங்க அதுக்கு ஒரு தர்க்கம் பண்ணுவான். நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு பதில் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ரீசன் ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கே அந்த ரீசன் சரியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் சொன்ன அதே உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இப்போ அண்ணனுடைய நிலையை வச்சுக்கோ, காலை ஆராதனைக்கு வர முடியல, 18 நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், டயர்டாக இருக்கு, ஒரு ரீசன் தானே. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் நான் சென்னைக்கு வந்தேன், 2 நாள் பிரயாணமா 3 நாள் பிரயாணமா, அண்ணா 2 நாள் பிரயாணம் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன், அது ஒரு ரீசன். வீடு பூந்தமல்லியில் இருக்கு, பூந்தமல்லி பக்கம் போய் திங்ஸ் எல்லாம் போட்டு குளிச்சு குளிச்சு வரணும்னா அது என்ன நடக்கிற காரியமோ, ஒரு ரீசன். நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, ரீசன். சரி, ஆங்கில ஆராதனைக்கு போக முடியல, நான் என்ன தமிழ் ஆராதனை 10 மணிக்கு தானே போய்க்கலாம், ஒரு ரீசன். இல்லை இன்னைக்கு காலையில் தான் ஆராதனைக்கு போக முடியல, சாயந்தரம் ஆராதனைக்கு போய்க்கலாம், ஒரு ரீசன். இல்லை இன்னைக்கு ஒரு நாள் பக்கத்தில் இருக்க ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போய்க்கலாம், ஒரு ரீசன். நீங்கள் ரீசன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அடுக்கடுக்காக ரீசன் சொல்ல, அவ்வளோ கூட தெரியாது நமக்கு. என்றைக்கு இந்த ரீசன்ஸை நீங்கள் உடைக்கிறீங்களோ, நிர்மூலமாக்குறீங்களோ, அன்றைக்கு தான் உங்களுக்கு ஜெய ஜீவியம் வரும். அந்த ஊரா பஷனம் ஏசு நாமத்தில் சொல்ல, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பரீட்சையில் வெற்றி பெறுறதுக்காக சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்காக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறுவதற்காக சொல்கிறேன், உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறுவதற்காக சொல்கிறேன். ரீசன் சொல்லாதீங்க. பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவார், ரீசன் சொன்னாலே ஒரு பிழை இருக்குன்னு. ஒரு ரீசன் நீ சொல்றனாலே ஒரு பிழை இருக்குன்னு, அந்த ரீசனுக்குள்ளாக நான் பதுங்குற வரைக்கு, அந்த ரீசனை நமக்கு பாதுகாப்பாக வைக்கிற வரைக்கு எது சரியோ அதை நம்ம செய்யவே மாட்டோம், எது சரியோ அதை நம்ம செய்யவே மாட்டோம். ரீசனபிள் இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல,
எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணாது. அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, பெரியவர் சொல்கிறத கேளுங்க, ஊழியர்கள் சொல்கிறத கேளுங்க, ஆசிரியர்கள் சொல்கிறத கேளுங்க, விரோதமாக தர்க்கம் பண்ணாதீங்க. அதை செய்ய முடியாத இருக்கவங்களுடைய ரீசன்ஸை சொல்லாதீங்க. ரீசனிங் அவசியம், அதை எப்படி செய்யலாம் என்பதற்கு ரீசன் அவசியம். ரீசன் அவசியம், எப்படி தோல்வியை ஜெயமாய் மாற்றலாம் என்பதற்கு ரீசன் அவசியம். ஒரு முறை இங்கே ஒரு விளக்கு போட வேண்டும், அங்கே வெளியே இந்த இடத்துல விளக்கு போடுப்பான்னு. அப்போ அந்த விளக்கு போடுற பையன் சொன்னான், சார் இங்கே போட முடியாது சார் அப்படின்னா. சிரித்தேன். உன்ன ரீசன் ஏன் போட முடியாதுன்னு சொன்னான். அவன் அவனை பார்த்து சொன்னேன், ஏன் போட முடியாதுன்னு நீ சொல்லாத, எப்படி போட முடியும்னு பாரு. சிரித்தான். இது எப்படி போட முடியும் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உன் தொழில் வந்து உனக்கு பெருமையாக இருக்காது. கொஞ்சம் யோசி, பார்த்தோன்னே போட முடியாதுன்னு சொல்லாத, அதுக்கு ஒரு ரீசனை தேடாத, எப்படி முடியும் என்று பா. பெரிய மாநில கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தாழ்த்தி ஸ்தோத்திரி. முடியாதுங்கிறத பார்க்காதீங்க, எப்படி முடியும்னு பாருங்க, அதுக்கு ரீசன் கண்டுபிடிங்க. தோல்விகளுக்கு ரீசன்ஸை கண்டுபிடிக்காது. ஏன் படிக்கல ஒரு ரீசன், ஏன் ஹோம்ஒர்க் செய்யல ஒரு ரீசன், ஏன் பிந்தி வர்ற ஒரு ரீசன். இந்த ரீசன்ஸ் நீங்க பார்க்கிற வரைக்கும் அந்த அரண்களை உடைக்க முடியாது. வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு, தூரம் எப்படி இருக்கு, என் பிள்ளை குட்டிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எங்களால முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மையோ தீமையோ தெரியல, உங்களை போன்ற எல்லா சூழ்நிலையும் இருந்து வந்த ஊழியர்கள் நாங்கள். உலக பிரகாரமான வேலை என்றால் என்ன என்று தெரியும். தனியார் துறையில் வேலை என்றால் எனக்கு தெரியும். பிள்ளைகளை வளர்ப்பது என்றால் எனக்கு தெரியும். வீட்டில் மாம மாமியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிஸ்டருக்கு தெரியும். இது எல்லா சூழ்நிலைகளிலும் தான் அதை காரணமாக வைக்காமல் அழைத்த அழைப்புக்கு நேராக ஓடினோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடினோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய ஜெய ஜீவியத்துக்காக சொல்லு, ரீசன்ஸை பார்க்காது, ரீசன்ஸை உடைங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தோல்விகளுக்கு காரணம் என்ன இருக்கோ அந்த காரணத்தை உடைங்க, எல்லா தர்க்கங்களையும் நிர்மூலமாக்குங்க, ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும், ஜெயத்தை அள்ளிக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், எத்தனை ரீசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமே நம்முடைய ரீசன்ஸ், நம்முடைய தர்க்கங்கள். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. த ரீசனிங்ஸ் ஆஃப் தி எனிமீஸ் ஆஃப் த காஸ்பல். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல, அதுக்கு ரீசன். ஏன் சத்தியத்தை கீழ்ப்படியல, அதுக்கு ரீசன். வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு உங்களால் முடியாமல் இருப்பதற்குள்ள ரீசன்ஸை சொல்லாதீங்க, அந்த ரீசன்ஸை உடைங்க, நிர்மூலமாக்குங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல, ஏன் பரிசுத்தம் இப்படி ஜீவிக்க முடியல, ஏன் இப்படி ஜீவிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் ரீசன்ஸ், ரீசன்ஸ், ரீசன்ஸ். நம்ம ரீசன் சொல்லணும்னு சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், நம்முடைய ஜெயத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், அதை பின்பற்றுறவங்க, விக்கிரகத்தை வணங்குறவங்க எவ்வளோ ரீசன்ஸ் சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எவ்வளோ ரீசன்ஸ் சொல்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் போனது என்ற பொருள் தெரியும், மாஸ் ஃபார் கிரைஸ்ட்னு தெரியும், டிசம்பர் 25 பிறக்கலைன்னு தெரியும், ஸ்டார் வரலைன்னு தெரியும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு பிறந்த அன்னைக்கு ஸ்டார் வரலைன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அதை கொண்டாடணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ், போப்புக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா, தினமுக்கு தெரியாதா, பின்னியனுக்கு தெரியாதா, எவ்வளவோ ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸை உடைங்க, சத்தியத்தில் சத்தியத்துக்கு செவிய சாயுங்க, ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு செவிய சாயுங்க, அதுக்கு ரீசன்ஸ் கண்டுபிடிங்க. பிரியமானவர்கள், தவறான வழிபாட்டு முறைகள், தவறான பழக்க வழக்கங்கள், தோல்விகள், இது எனக்கு அப்படி தான் முடியும், அப்படி தான் முடியும். பிரியமானவர்கள், நொண்டி சாக்கு, நொண்டி சாக்குன்னு வரல, ஏன்டா லேட்டாக வர, எனக்கு காலு நொண்டி, ஏன்டா அதை செயல், எனக்கு காலு நொண்டி, நொண்டி நொண்டின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நொண்டிகிட்டே இருக்க வேண்டியது. தெருவில் சிங்கம், வீதியில் கரடி, வெளியே போனால் குளிரும், எவ்வளவு ரீசன்ஸ் வாழ்க்கையில் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறாமல் போயிடுது.
உங்கள் வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறணும், நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையே சத்தியத்தின் பிரதிபலிப்பாக இருக்கணும்னா ரீசன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நிறைய ரீசன்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக வாசியுங்கள், எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. பிரியமானவர்களே, எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கி, எல்லா தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி, எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி. ஹைத்திங், இது கிரேக்க மொழியில் ஹூப்சோமா என்று இருக்கு. ஹூப்சோமா, HOOP எழுதி கொள்ளுங்க. HOOPSOMAH ஹூப்சோமா. ஹூப்சோமா என்று சொன்னால் அதில் தான் ஹீப், குவியல், மேடு. ஹூப்சோமா என்றால் ஒரு உயர்வான எண்ணம், ஒரு மேட்டிமையான சிந்தை. கிறிஸ்து, அது வாசிங்க, எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எல்லாம் முதல்ல இருந்து வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளை, தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்கு. பவுல் எழுதுவார் பிலிப்பியர்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். சில கிரெடிட்ஸ் நமக்கு இருக்கும். அவர் சொல்றார், நான் வந்து எபிரேயனுக்கு எபிரேயன், பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான், கமாலியல் பாதப்படிகளை படித்தேன். இதெல்லாம் அவருடைய பெருமை. ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக இதெல்லாம் நஷ்டம் அவருக்கு. இந்த மேட்டிமையான உயர்வான, தன்னை பற்றியுள்ள உயர்வான, அதற்கு சமுதாயத்தினாலே பிறப்பினாலே சில காரணங்கள் இருக்கலாம். நான் பரிசேயன், நான் யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவன், நான் எபிரேய இனத்தைச் சேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தினாலே குற்றம் சாட்டப்படாதவன், சில கிரெடிட்ஸ் இருக்கு. கமாலியல் பாதத்திலே படித்தவன், சில கிரெடிட் இருக்கு. நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன், ஒரு பேர், அந்த ஜாதி ஒரு உயர் ஜாதி. பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், அவங்க தொண்டு தொட்டு வெவ்வேறான வாழ்க்கை முறை, ஒரு உயர்வான எண்ணம் உள்ளவர்கள். பிள்ளையை கொஞ்சும் போதே சில எண்ணத்தில் பிள்ளையை கொஞ்சுவாங்க, ராஜா செல்லம் கண்ணா பிள்ளையை கொஞ்சுவாங்க. அந்த எண்ணம், அந்த பிள்ளை வளரும்போது ராஜாவாக வளர்ந்துடுறான். அது வாயின் வார்த்தை. அந்த பிள்ளையை அவங்க பார்த்ததே ராஜா செல்லம் கண்ணு. சிலர் பிள்ளையை கொஞ்சும் போதே திருட்டு ரசிக்க மாடு கழுத கழுத குட்டி ஒரு அது திருட்டு ரசிக்கலாக தான் வளரும். நம்ம தான் சொன்ன திருட்டு பய அப்பன மாதிரியே திருட்டு மொழி வந்து கொஞ்சும் போதே பத்து பிள்ளைய தொட்டில் பார்த்து கிள்ளும் போதே சொல்லுவாங்க, அப்பன மாதிரியே திருட்டு மொழியே. அவன் கடைசியில் பார்த்தா பிக் பாக்கெட்டாக இருப்பான். எப்படி நீ கொஞ்சோன்னே அப்படி தான் அவன் பிள்ளை வரப்போகுது. அப்புறம் அவன் உயர்வு நான் தாழ்வுலாம் பேசினா நடக்காது. நம்ம எண்ணங்கள் உயர்வாகணும். இந்த உயர்வே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருந்துடக்கூடாது. கமாலியல் பாதத்தில் படித்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன், நல்லா கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலை, புருஷன் கரஸ்பாண்டன்ஸ் எம்ஏ, இந்த அம்மா யூனிவர்சிட்டியில் படித்த எம்ஏ, ஸ்கூல் காலேஜில் போய் படித்த எம்ஏ, புருஷன்கிட்ட பேசுகிறேன். நான் என்ன உன்ன மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்னு நினச்சியா? நான் காலேஜ் போய் படித்தேன். இவன் கரஸ்பாண்டன்ஸில் படித்தோன்னா அது ஒழுங்காக படிச்சிருப்பான். இது காலேஜ் போய் பாதி நாள் ஸ்ட்ரைக்கு, மீதி நாள் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போனால் தான் மிச்சம். ஆனால் அதில் ஒரு ஜவாடால், நான்லாம் என்ன வந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸாக நான் யூனிவர்சிட்டியில் போய் படித்தேங்க, ஒரு பெருமை. நாங்கள்லாம் அந்த ஜாதிங்க, ஒரு பெருமை. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் வந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான குடும்பம் தான்.
வரும்போது அவங்க ஒரு பழைய ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க. எல்லாரும் அந்த காயலாங்கடை ஸ்கூட்டர் காயலாங்கடை ஸ்கூட்டர்னு கேள்வி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா அன்பாக இருப்பாங்க, ஊழியத்துலலாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வச்சா ரொம்ப சந்தோஷம். காயலாங்கடை ஸ்கூட்டரில் வந்தவங்கள கர்த்தர் ஆசீர்வச்சு நல்ல கார்லாம் கொடுத்தாரு. அந்த கார் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்த பிறகு அவங்க நடமாறிடுச்சு, அவங்க உடமாறிடுச்சு, அவங்க பார்க்குற மாறம் மாறிடுச்சு. எல்லோரும் அவங்கள பார்த்தா விஷ் பண்ணணும், எல்லோரும் அவங்ககிட்ட பேசணும். இன்றைக்கி யாருமே விஷ் பண்ண மாட்டேக்கிறாங்கன்னாங்க. நான் கேட்ட நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணீங்களா? இப்போ அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்துச்சு? தனக்கு எல்லாரும் விஷ் பண்ணணும், தன்னை எல்லாரும் மதிக்கணும். ஒரு நாள் ஏதோ ஜுரமோ இல்லை இருமலோ தும்மலோ கோல்டோ தெரியல, அடிச்சு பிடிச்சி நாலு பேர் ஓடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சுரமா, அந்த அம்மாவுக்கு சுரமா, அந்த அம்மாவுக்கு சுரமாமன்னு நாலு பெரிய மூத்த ஊழியக்காரங்க. கோயினாகனாலும் சிலருக்கு பணக்காரங்கிட்ட தான் கோயினோனியா வரும். அவங்களுக்கு நாலு பைசா வந்தோன்னா சுரமனோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. அந்த நேரத்தில் சபையில் சில பிரச்சனை, நான் போகல. அந்த அம்மா சொரம் என்னையே பார்க்க பாஸ்டர் வரலையே, என்ன இவளையே பார்க்க பாஸ்டர் வரலன்னா என்னம்மா நல்லதாக கெட்டதோ பணத்துக்கு பின்னால் போக தெரியாத ஒரு பாஸ்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு, என்னையே பார்க்க பாஸ்டர் வர இல்லை இல்லை. அந்த அம்மா சொல்ல ஒரு ஆள் பார்க்க போன ஒரு கொயினோனியாச்சு ஒரு பச சொல்லிச்சான், சிஸ்டர் உங்களையே பார்க்க பாஸ்டர் வரலையே, வேறு யாருக்கு சிக்கனா போவாருந்துச்சான். அடப்பாவும் அவங்களால இங்கே இந்த மாதிரி சபையில் நிற்க முடியாது. அன்பு இருக்கு. எதற்காக சொல்கிறேன்? நமக்கு சில உயர்வுகள் இருக்கும், நல்லா படிச்சிருப்போம், நல்ல பண வசதி இருக்கும், நல்ல மொழி ஞானம் இருக்கும், நல்ல ஆங்கிலம் பேசலாம், நல்ல தமிழ் பேசலாம், பல மொழிகள் பேசலாம், நல்ல இசை அமைக்கலாம், நல்ல பாட்டு பாடலாம், ஏதோ ஒன்றில் சிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்த இந்த மேட்டிமையான எண்ணங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னா ஏசு என்னைக்கு பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார், அந்த அறிவு அல்ல. கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று சொன்னால், ஆதாம் காயின் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். நான் தேவனை அறிகிறேன், தேவன் என்னை அறிகிறார், கிறிஸ்து பிறக்கிறார், சத்தியம் பிறக்கிறது. எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவினாலே தெய்வீகம் பிறக்கிறது. அதற்கு தடையாக என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ஸ்கில்லு, கர்த்தர் கொடுத்த தாலந்துகள், வரங்கள், எது தடையாக இருந்தாலும் சரி, என்னை கொண்டு கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எது தடையாக இருந்தாலும் சரி, உடச்சி நொறுக்கிறது. யுத்தத்தில் ஜெயம், யுத்தத்தில் ஜெயம். அப்போ அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இது வரைக்கும் ரொம்ப இறுக்கமாக பழகி போச்சு, பிறந்ததுலேருந்து தொட்டில் இருந்த பழக்கம் சுடுகாடு மட்டும்னு இருக்காதிங்க, அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸை உடைங்க. உங்களுக்கு தோல்விக்குரிய காரணங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, காரணங்களை நிர்மூலமாக்குங்க. உங்களை குறித்த உயர்ந்த எண்ணங்கள், உங்களுடைய மத வழிபாடு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் கத்தோலிக் சர்ச், எவ்வளோ பெரிய சர்ச் தெரியுமா, எங்கள் சர்ச் எப்படி இருக்கும் தெரியுமா, எங்கள் சர்ச்சில் ஆராதனை அப்படி இருக்கும் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ளவங்க தெரியுமா, எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா எல்லோரும் அங்கே வந்து கேத்தலிக்கில் வந்து ப்ரீஸ்டாக இருந்தாங்க தெரியுமா, அப்படியே சொல்லிகிட்டு இருக்காதிங்க. சத்தியத்துக்கு வாங்க, சத்தியத்துக்கு வாங்க. எங்கள் வீட்லேயே நாங்கள் கோயில் கட்டி வச்சுருப்போம், நாங்கள் பூஜை பண்ணுவோம், எங்கள் தாத்தா தான் பூசாரி, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா தான் மந்திரவாதின்னு சொல்லிகிட்டு இருக்காதிங்க. சத்தியத்துக்கு வாங்க. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு நிறைய உயர்வான காரணங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் உடல் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு, கிறிஸ்துவின் சாயலாக ஜீவிப்பதற்கு, கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு, கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலில் நடப்பதற்கு, கிறிஸ்துவனுடைய நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு எந்த உயரிய எண்ணம் தடையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து சுக்குநூறாக்குங்க. ஜெயம் உங்களுக்கு, ஜெயம் உங்களுக்கு. அரண்களை நிர்மூலமாக்குங்க, தர்க்கங்களை நிர்மூலமாக்குங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்குங்க. இன்னும் ஒன்றை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாசியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் என்று இங்கே எந்த தாட், எந்த தாட், இந்த தாட் என்ற சொல் கிரேக்க மொழியில், பிரியமானவர்களே,
நொயோமா NOEMA நொயோமா நோக்கிறது பார்க்கறது நொயோமா 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 என்று சொன்னால் பெர்செப்ஷன் நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு பார்வை ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குறவங்க பல விதமாக பார்ப்பாங்க ஒருத்தர் அண்ணன் தம்பி அண்ணனும் தங்கச்சியும் நிற்கிறான்னு நினைப்பாங்க ஒருத்தர் காதலனும் காதலியும் நிற்கிறான்னு நினைப்பாங்க ஒருத்தர் ரெண்டு கிளாஸ்மேட்ஸ் நிற்கிறாங்கன்னு நினைப்பாங்க பெர்செப்ஷன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நிற்கிறாங்க நம்ம பல விதங்களில் அதை பார்க்குறோம் நம்முடைய பார்வை பார்வை சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் உளவியலில் மூன்று விதமான பெர்செப்ஷன் நாங்கள் படிச்சிருக்கோம் உளவியல் படித்தவர்களுக்கு தெரியும் ராங் பெர்செப்ஷனில் மூன்று பெர்செப்ஷன் இருக்கு ஒன்று வந்து இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம் நம்மளை ட்ரெயினில் போகும்போது மரம்லாம் நமக்கு எதிராக போகிற மாதிரி இருக்கும் எதிர்வாடையில் பயணிக்கிற மாதிரி இருக்கும் எல்லார் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கும் என் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கும் அண்ணன் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கும் அது அருமை ராஜா ஆனாலும் சரி புஷ்பராஜா ஆனாலும் சரி சவுந்தர ராஜா ஆனாலும் சரி எந்த ராஜா இருந்தாலும் அந்த பார்வைக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் எதிர போகிற மாதிரி தான் இருக்கும் அதை இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு தவறான பார்வை மரம் எதிர போகலான்னு நம்ம எல்லார் கண்ணுக்கும் அப்படி தான் தெரியும் அது சவுந்தர கண்ணுக்கு வேறு மாதிரி புஷ்பர் புஷ்பா கண் புஷ்பராஜ் கண்ணுக்கு வேறு மாதிரிலாம் தெரியாது அது ஒரு இல்லூஷன் இன்னொன்று ஒரு கயிறு கிடக்கும் இருட்டில் எல்லாம் மங்கிய வெளிச்சத்தில் ஒரு கயிறு கிடக்கும் அது அருமைராஜ் பயிறு பார்வைக்கு கயிறாக தெரியும் சவுந்தரராஜ் பார்வைக்கு அவர் பயத்தில் பாம்பு மாதிரி ஏ பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாதிங்க பாம்பு இருக்கு பாம்பு இருக்கும் பார் அருமரா இல்லை இல்லை அது கயிறு தான் ஏ பாம்பு 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 இதை வந்து டெலியூஷன் சொல்லுவாங்க அங்கே ஒரு கயிறு கிடக்கு அந்த பையனை முன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனநிலைக்கு தக்க அதை பார்ப்போம் நம்முடைய மனநிலைக்கு தக்க அப்படி பார்ப்போம் இப்போ அவருடைய மனநிலைக்கே அந்த கயரை பார்க்கும்போது பாம்பு போல தெரியும் அவருடைய மனநிலை அதுவும் ராங் பெர்செப்ஷன் இன்னொரு ராங் பெர்செப்ஷன் இருக்கு அங்கே கயரே கிடையாது கயரும் கிடையாது பாம்பும் கிடையாது ஆனால் ஒருத்தர் பார்வைக்கு அங்கே உள்ளே போகும்போதே பாம்பு ஏ பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஏ பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு அங்கே யாரோ நிற்காங்க அங்கே யாரோ நிற்காங்க அங்கே யாருமே நிற்க மாட்டேன் இதுதான் பெர்செப்ஷன் நம்ம பெர்சீவ் பண்ணுறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பெர்சீவ் பண்ணிடு இதுதான் வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும் இது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நிற்கும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நிற்கும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு விரோதமாக நம்ம பார்வை நம்ம குடும்ப பார்வை நம்ம ஜாதி பார்வை நம்முடைய பழக்க வழக்கங்கள் அந்த தெய்வத்தை அறிவதற்கு தடையாக இருக்கும் ஒரு பெர்செப்ஷன் ஒரு பார்வை ஒரு இன்டலெக்ட் அதுக்கு ஒரு பொலிபேர் டிஸ்போசிஷன் அப்படின்னு போட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது இந்த நுயோமா என்பதனுடைய சரியான பொருள் நம்முடைய மனநிலை ஊழியனா இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரை கும்பிட்டோம்னா நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தரணும் அது ஒரு இந்த கதையில் வர்ற பூதம் மாதிரி எனக்கு பொண்ணை கொண்டு வா என்ன ஒரு விளக்கு சொல்லுவாங்களே ஏதோ ஒருத்தன் ஒரு விளக்கு வச்சுருப்பான் மந்திரவாதி அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த மாதிரி ஆண்டவர் அந்த வெளிச்சம் அவரை பார்த்து அலாவுதீன் வச்சிருக்க மாதிரி ஆண்டவரே எனக்கு 5000 ரூபாய் வேண்டும் வீங் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருவோம் ஆண்டவரே இந்த வியாதி சுகமாக வேண்டும் வீங் அந்த வியாதி சுகமாயிருக்கும் ஆண்டவரே என் மகனுக்கு நான் விரும்புகிறது போல ஒரு பொண்ணு வேண்டும் ஒன்று ஆண்டவர் அந்த பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துருவோம் இதாங்க நிறைய பேருக்கு பெர்செப்ஷன் நம்ம கேட்குற கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை தருவார் பிரசங்க மாதிரி அடிச்சு அடித்து பேசிடுவாங்க அப்புறம் இன்னொன்று கேட்போம் அது வராது ஐயோ வரும்னு பார்த்தேன்னா வரலையே நம்ம பெர்செப்ஷன் உடஞ்சோம் ஊழியத்தின் பாதையில் பெர்செப்ஷன் ஒன்று கர்த்தரை நம்பினா இப்படி இருக்கும்னு சொல்லி நம்புவோம் அதே மாதிரி நடக்க சில வாக்கு திட்டங்கள் நிறைவேறும் 1972
நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தூக்கத்தில் கர்த்தர் தட்டி எழுப்பி என்னை கொடுத்த வாக்கு தட்டம் இன்ன வரைக்கும் எழுத்தின்படி நிறைவேற. என்னுடைய பெர்செப்ஷன், அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்தாலும் சரி, செய்யட்டாலும் சரி, செய்தாலும் சரி, செய்யட்டாலும் சரி. இல்லை, அவர் சொன்னதை எனக்கு இப்போ புரியாது. பல்லவத்துக்கு மறுபடி ஓஹோ இதான் அது நீ சொன்னீரா, அது நிறைவேறும்போது தான் புரியும். சுயதோற்றத்தின்படி இருக்காது. ஆனால் அதனால் என்னுடைய அவரை பற்றி உள்ள பெர்செப்ஷன் மாறும். அப்போ நமக்கு தேவனை அறிகிற அந்த பெர்செப்ஷன், அங்கே எண்ணம் என்று சொல்லுவது, பிரியமானவர்களை தாட், அது ஆக்சுவலி நம்முடைய மென்டல் பிக்சர். எதெல்லாம் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு மாறாக நம்மா தப்பெண்ணங்கள், நம்முடைய ப்ரைடினால், நம்முடைய ப்ரெஜிடிஸ், தப்பு அபிப்பிராயங்கள், தவறான அபிப்பிராயங்கள், பிரியமான இதெல்லாம் உடைஞ்சாதான் நம்ம ஜெய ஜீவியம் செய்ய முடியும். 4 காரியங்களை உடைக்கணும். முதலாவது எதை உடைக்கணும் சொல்லுங்க? அரண்களை உடைக்கணும். ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கும். 6000 வருஷமாக பழகிட்டோம். பழக்க வழக்கம், பிறவி தோஷம், தொட்டில் பழக்கம் உடைக்கணும். நம்பர் 1, ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அரண்களை உடைக்கணும். 2வது, எதை நிர்மூலமாக்கணும்? தர்க்கங்கள். நம்ம செய்கிற தவறுக்கு கொடுக்குற எக்ஸ்கியூஸு, ஆர்கியூமெண்ட்டு, நொண்டிச்சாக்கு, ஏன் இப்படி செய்யலை, ஏன் ஞானஸ்தான் எடுக்கலை, எங்கள் அம்மா செத்த பிறகு எடுக்கிறேன், எங்கள் அப்பா செத்த பிறகு எடுக்கிறேன், எங்கள் ஆயா செத்த பிறகு எடுக்க, பாவம் அவங்கள போய் ஆண்டர் கொன்ற போகிறார். சும்மா தேவையில்லாத ரீசன்ஸ். தர்க்கங்கள் எல்லாம் உடையணும். 3வது எது உடையணும்? மேட்டிமையான எண்ணம், மேட்டிமையான காரியம். நம்மை குறித்து தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த நம்மை பற்றிய நம்முடைய பழக்க வழக்கங்கள், குடும்பங்கள், ஜாதி, வழிபாட்டு முறை, சாப்பாட்டு முறை, உடுத்துற முறை, என்ன இருந்தாலும் சரிங்க, அது கர்த்தரை அறிகிறதுக்கு இல்லாட்ட கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறதுக்கு தடையா இருக்குமா? தூக்கி உடை, தூக்கி போட்டு உடைங்க. குப்பைன்னு சொல்லுங்க, நான் யூதன், நான் எபிரேயன், பென்யமின் கோத்திரான், கமாலியல் பாதப்படியில் படித்தேன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், 8வது நாளில் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவன், குப்பை. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பாக இதெல்லாம் குப்பைன்னு எண்ணுங்க. 4வது எதை உடைக்கணும்? விரோதமாக இருக்கிற எண்ணங்கள், பெர்செப்ஷன்ஸ். அது எண்ணங்கள்ங்கிற பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க. பார்வை, நம்முடைய பார்வை, நம்முடைய பெர்செப்ஷன், தாட்ஸ். நுழையோமா? நம்முடைய பார்வை, நம்முடைய மனநிலை, இது உடையணும். உடையணும், அப்போ தான் நம்ம ஜெய ஜீவியம் பண்ண முடியும். பிள்ளைகள் ஸ்கூலில் படிப்பில் ஜெயம் பெற முடியும். பரிசை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஊழியக்கார நான் சொல்கிறேன், தவறான கெட்ட பழக்க வழக்கங்களை இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் எழுமுங்க. முதலாவது எல்லாருக்கும் தேவை, பிள்ளைகள் எழுமுங்க சீக்கிரமாக. ஸ்கூலில், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் எழுமுங்க. பாய்ஸ், கேர்ள்ஸ் எழுமுங்க சீக்கிரமாக. யாரெல்லாம் இருக்கிறீங்க எழுமுங்க. பிள்ளைகள் மாத்திரமல்ல, பணித்தளங்களில் நல்ல இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸாக, டீச்சர்ஸாக, பணித்தளங்களில் சேர்ந்திருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளை இருப்பீங்க, நம்ம முதலாவது எழுமுங்க. எல்லாருக்கும் செய்தி தான். யாருக்காவது இப்படி கர்த்தர் என் கூட பேசியிருக்காரு, என் தோல்விக்கெல்லாம் காரணம் இந்த சின்ன சின்ன சோம்பேறித்தனம், நானே எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தீர்மானம் பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். முதல்ல அந்த பிள்ளைங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கூலில், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட இன்னும் ஜெயஜீவியம் வேணும் அப்படின்னு கர்த்தர் பேசியிருப்பார்னா, பிஸ்னஸில் இருக்கவங்க கூட கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். குறிப்பாக நான் வாலிப பிள்ளைகளை முதலாவது பிச்சு பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபிக்கணும். நான் பிள்ளைங்க எல்லோரும் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி நோய் நோயின்ட்டு இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாத்தையும் பிந்தி பிந்தி செய்வேன். நாளைக்கு செய்கிறேன், பிறகு செய்கிறேன், அடுத்த வாரம் செய்கிறேன், ஹோம்ஒர்க் தானே, காலையில் செஞ்சுக்கிறேன். அப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு செய்ய முடியாமல் போயிடுது. ஆண்டவரே இதெல்லாம் உடையும், ஆண்டவரே இதெல்லாம் நான் உடைக்கிறேன், ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிங்க, ஆண்டவரே நான் வெற்றி பெறாமல் போவதற்கு
எத்தனையோ தர்க்கங்களை சொல்லிகிட்டு இருக்கேன், ரீசன் சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட டீச்சர்ஸ்கிட்ட. நானே எனக்கு ரீசன் சொல்ல, என்னால் முடியாது, எங்கள் வீட்டில் லைட் இல்லை, எங்கள் வீட்டில் எனக்கு தனி ரூம் இல்லை, எனக்கு ஏசி இல்லை, என்னென்னத்தையோ சொல்லி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிற, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைக்க தீர்மானம் பண்ணுங்க, பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையில் உள்ள ஜெயம் பெற்றவர்கள் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாரும் ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும், ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் பரம்பரை, குடும்பம், ஜாதி, ஊர் வழக்கம், தர்க்கம் பண்ணிக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை குறித்து உள்ள உயர்வான எண்ணங்கள், பிரைஸ்தலா, இது என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு தடையாக இருக்குமானா? என்னுடைய பெருமை, என்னுடைய படிப்பை பற்றி, என்னுடைய அழகை பற்றி, என்னுடைய பணத்தை பற்றி, எங்கள் ஜாதியை பற்றி, எங்கள் அப்பா அம்மாவுடைய பற்றி, எங்கள் வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை பற்றி உள்ள பெருமை எல்லாத்தையும் உடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இல்லாமல் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஓன் பெர்செப்ஷன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். நம்முடைய ஓன் பெர்செப்ஷன் உடையட்டும். ஹல்லேலூயா. அதில் இந்த ஜாதியில் பிறந்தனால தான் எனக்கு வாழ்க்கையே இல்லை, இப்படி செஞ்சால் அதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு பார்வை. இயேசு பார்ப்பது போல சத்தியத்தின் பார்வை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த ஜெய ஜீவியம் வேண்டும். அரண்களை நிர்மூலமாக்குகிறேன், அறன்களை நிர்மூலமாக்குகிற. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த தர்க்கங்கள் என்ன பற்றி, என்னுடைய மதத்தை பற்றி, என்னுடைய மத பிரிவை பற்றி, என்னுடைய டினாமினேஷனை பற்றி, நான் ஹிந்து, நான் கேத்தலிக், என்னை பற்றி என்னென்னலாம் பெருமையாக நினச்சேன் எல்லாத்தையும் உடைக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து தம்முடைய நோக்கத்தை நிலை நிறைவேற்ற வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாரெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறீங்களோ இருக்கிற இடங்கள் எளிமை நில்லுங்க. அல்லேலூயா. என்னை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கு, அநேகரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும் சிஸ்டர் பிரமி ஜெபிங்க. சிஸ்டர் ஜெபிக்கிற வேளையிலே, பாஸ்டர்மா ஜெபிக்கிற வேளையிலே அரண்கள் உடைந்து உள்ளட்டும், கோட்டை சுவர்கள் உடைந்து உள்ளட்டும். எவ்வளோதான் எரிகோ கோட்டையை போல 100 அடி அகலமாக இருந்தாலும் இந்த வேளையில் உள்ளட்டும். எத்தியோப்பியனுடைய தோளை மாற்ற முடியாது, ஒட்டக சிவிங்கியுடைய புள்ளியை மாற்ற முடியாது. இந்த கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் நன்மை செய்ய உனக்கு கிருபை தருகிறது. என்னை புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழக்க வழக்கங்களில் மாறுது. இனி நீ ஸ்கூலுக்கு பிந்தி போகிறதில்லை, இனி உன்னுடைய பணிக்கு நீ பிந்தி போக மாட்டேன், இனி நீ சபைக்கு பிந்தி வர மாட்டேன். உன்னுடைய பழக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திருங்க, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிங்க. சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாய் அமையட்டும். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு திருப்பு முனையாய் அமையட்டும். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் ஜெயத்தின் மேல ஜெயத்தை அழியக்கூடாத படிக்கு ஆண்டவர் எந்தெந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கத்திருந்த வேளையை நிர்மூலமாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால ஆண்டவர இயேசுவே ஒரு விடுதலைய தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. எப்படிப்பட்டதான ஆண்டவர எண்ணங்கள் இருந்தாலும் ஐயா கத்தருடைய ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவிக்கு விரோதமாய் கத்தாவே மாறாய் காணப்படுகிற எண்ணங்களாய் இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரை சிறப்படுத்த கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி ஆண்டவரே, தெய்வ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி ஆண்டவரே, இயேசு வாழ்க்கையில ஆண்டவரே இன்னுமாய் ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா கத்தாவே ஆண்டவரே ஸ்ட்ராங்கான கத்தாவே பலமான கொட்டைகளையும் அரண்களை கத்தர் இந்த வேளையில நிர்மூலமாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இறக்க செய்வீராக. எங்களுடைய மாணவ பிள்ளைகள் ஆண்டவரே தம்முடைய நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஆண்டவரே, தம்முடைய பெல்லவீனத்தை ஆண்டவரை பொருட்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, தம்முடைய பாண்டங்களிலே கூடுதலாய் அக்கறை செலுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுத்து அப்படி
கூடையாய் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீ நடத்தும்படி எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இந்த வேளையிலே தாவே அந்த அரண்களுக்கு தாவே இடிந்து உழட்டும் ஐயா. அந்த அரண்கள் நிர்மூலமாகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தில் ஜெயத்திக்க தாவை பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு இருக்கிற எல்லாத்திய சக்தியின் கிரியைகளையும் ஆண்டவரே இயேசுவின் பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்திற்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளுக்குள்ளாய் ஆண்டவரே கத்திரை பற்றி இருக்கிற அறிவுக்குள்ளாக ஆண்டவரே அடங்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காரியங்களிலே பூரணமான விடுதலையை தாங்க, பூரணமான ஜெயத்தை தாங்க. வருகிற நாட்கள் ஜெயத்தின் நாட்களாக இருக்கட்டும் ஐயா. வருகிற நாட்கள் ஜெயத்தின் நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொண்டுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.